ஹாய், நான் 1989 உத்தரப்பிரதேஷில் ஆஷா தேவி அப்படின்றவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை நம்மளை மாதிரி நாம் எப்படி வாழ்ந்தோமோ, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக வாழ்ந்து வருது. ஒரு சுச்சுவேஷனில் ஃபேமிலியோடு அவங்க டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. அங்கே இந்த பெண் ஹையர் ஸ்டடீஸ் முடிக்கிறாங்க, அவங்க கிராஜுவேஷனை முடிக்கிறாங்க ஃபிசியோதெரபியில். ஒரு நாள் அந்த பெண் பஸ்ஸில் பயணம் செய்கிறாங்க. December 16, 2012 பஸ்ஸில் பயணம் செய்கிறாங்க. அப்போது 6 பேருக்கு இந்த ஒரு கூட்டம் அந்த பொண்ணை ரேப் பண்ணுது. இந்த பெண்ணோட ஃப்ரெண்ட், மேல் ஃப்ரெண்ட் கூட போகிறாரு, ராடாலே அடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து இவங்க ரெண்டு பேரையும் பஸ்ஸுலேருந்து வெளியே வீசுகிறாங்க. பாதிக்கப்பட்ட வந்த பெண் டெல்லியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்படுறாங்க. அங்கே ரொம்ப இவங்களோட சுச்சுவேஷன் கண்டிஷன் சீரியஸ் ஆனதுனால சிங்கப்பூரில் எலிசபெத் ஹாஸ்பிட்டல்னு நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் அங்கே அட்மிட் பண்ணுறாங்க. December 29, 2012 இந்த பெண்மணி அங்கே உயிரை விடுறாங்க. டெல்லியில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்டே நடக்குது. அந்த 6 பேர் தூக்கில் போடணும், கொடூரமான சாவு அவங்கள தேடி வரணும் அப்படின்னு சபிக்கிறாங்க. பெரிய கலவரமே நடக்குது. அரெஸ்ட் பண்ண இந்த 6 பேரில் ஒருத்தன் வந்து ஜெயிலே சூசைட் பண்ணிக்கிறான், இன்னொருத்தன் வந்து அண்டர் 18ன்றதால் இவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இறந்து போன இந்த பெண் தான் நிர்பயா. நிர்பயான்றது அவங்களோட உண்மையான பேர் இல்லை, ஒரு கேசன், நிர்பயா கேசன் தான் பப்ளிஷ் பண்ணாங்க. நிர்பயா அப்படின்னா ஃபியர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு இந்த 4 பேர் தூக்கில் இட்டாங்க. Nearly 7 years. ஏன் இவ்வளோ டிலே? இந்த 4 பேரும் நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு 15 நாளாக கருணை மனு அப்படி இப்படின்னு எதோ சில பெட்டிஷனெல்லாம் கொடுத்தாங்க. அந்த ஹைகோர்ட் எதுவுமே ஒத்துக்காமல் திஹார் ஜெயிலில் இன்றைக்கி தூக்கில் இடப்பட்டாங்க. இந்த 4 பேரை தூக்கில் இட்டது சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் எங்களை தூக்கில் இட்டுருக்கக்கூடாது. இப்போ பரவிட்டுருக்க இந்த டிசீஸை இவங்க உடம்புக்குள்ளே இறக்கி நிர்பயா அவங்க எவ்வளோ துடி துடித்து எவ்வளோ வழியில் அவங்க உயிரை விட்டுருப்பாங்க, அதுக்குன்னா மோசமாக எங்களை துடி துடிக்க வச்சு உயிரை எடுத்துருக்கணும். அப்போ தான் இனிமேல் இந்த தப்பு பண்ணுறவங்களுக்கும் தோன்றவங்களுக்கும் ஒரு பயம் வரும், இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுன்னு. இந்த 4 பேர் தூக்கில் இட்ட உடனே அந்த நிர்பயா அந்த பெண்மணியோட அம்மா அந்த பெண்மணியோட ஃபோட்டோவை கட்டி பிடிச்சிட்டேன், இன்றைக்கி தான் உன்னோட சாவுக்கு நியாயம் கிடச்சிருக்குன்னு அந்த பெண்மணியோட ஃபோட்டோவை கட்டி பிடிச்சி அழுதாங்க. நிறைய பேர் இதுதான் சரின்னு சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, இட்ஸ் ஆல் டன். தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு. இனிமையாக வச்சு இந்த மாதிரி தப்பு நடக்காமல் இருக்கட்டும், நடக்கவும் கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்குவோம். கேர்ள்ஸ், பி சேஃப், பி ஹாப்பி.
ஸ்மைலை விடு.